ஸ்ரீலங்கா அரச படையினரின் கட்டுப்பாட்டில் காணப்படும் பொதுமக்களின் காணிகள் 2018 டிசம்பர் மாதம் 31 முன்னர் விடுவிக்கப்பட்டு காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்படும் என்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பகிரங்கமாக உறுதியளித்திருந்தார். எனினும் ஒரு சில காணிகளே விடுவிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்களின் காணிகளில் இராணுவத்தினர் தொடர்ந்தும் நிலை கொண்டுள்ளனர். யுத்தம் முடிவிற்கு கொண்டுவரப்பட்டு 10 நிறைவடையும் நிலையில் பொதுமக்களின் காணிகளில் அவர்களின் வளங்களை அனுபவிக்கும் அரச படையினர் அங்கிருந்து வெளியேற பின்வாங்கி வருகின்றனர். இந்த நிலையில் கேப்பாபுலவில் உள்ள 59 ராணுவ படை கட்டளை தலைமையக வாயிலுக்கு முன்பாக கூடாரம் அமைத்து கேப்பாபுலவு மக்கள் முன்னெடுத்துள்ள நிலமீட்பு போராட்டம் இன்றுடன் 3 வருடத்தை எட்டியுள்ளது. இதனையடுத்து வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஸ்ரீலங்கா ராணுவம் உள்ளிட்ட அரச படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள பொதுமக்களின் பூர்வீக நிலங்களை ஒப்படைக்குமாறு வலியுறுத்தி யுத்தத்தால் இடம்பெயர்ந்த மக்களின் காணி உரிமையை வென்று கொள்வோம் என்ற துணைப்பொருளில் கேப்பாபுலவில் உள்ள போராட்ட இடத்திலிருந்து 26 கொழும்பை நோக்கிய பயணம் ஆரம்பமாகியுள்ளது. தமது பிரச்சினைகளுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கமும் தமிழ் தலைமைகளும் தீர்வை பெற்றுத்தராத நிலையில் போராட்ட வடிவத்தை மாற்றியுள்ள கேப்பாபுலவு மக்கள் தமது பிரச்சினையை சர்வதேசத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு அங்கமாக இந்த பேரணியை ஆரம்பித்துள்ளனர். இந்த நிலையில் முல்லைத்தீவில் ஆரம்பிக்கப்பட்ட கையெழுத்து திரட்டும் பேரணி 4 நாளாக இன்று வவுனியாவை சென்றடைந்துள்ளது. தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் இந்த பேரணி இன்று இடம்பெற்றது. வவுனியா பேருந்து தரைப்படத்தில் ஒன்று கூடிய ஏற்பாட்டாளர்கள் அங்கு பொதுமக்களிடம் கையெழுத்து திரட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். யுத்தத்தின் பின்னரான படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்ட மக்களுடைய பூர்வீக காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருப்பதையிட்டு நாங்கள் இந்த மக்கள் பேரணி தொடர் போராட்டமாக 5 நாட்களாக இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். இதன் நோக்கம் என்னவென்றால் மக்களுடைய காணிகள் இன்னும் மீள கையளிக்கப்படவில்லை. ஏனென்றால் யுத்தம் முடிந்து 10 முடிவடைந்தும் இன்னும் மக்களுடைய காணிகள் முழுமையாக கையளிக்கப்படாதை விட்டு அதே நேரத்தில் ஜனாதிபதியின் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டு அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக மக்களுடைய ஏமாற்றமே மிஞ்சி இருக்கின்றது. இதன் காரணமாக நாங்கள் இந்த தொடர் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இதன் நோக்கம் என்னவென்றால் இப்போ தற்போது இருக்கின்ற நிலையை நாங்கள் அரசுக்கு தெரியப்படுத்துவதும் கூட ஐநாவுக்கும் நாங்கள் இந்த நிகழ்வை வெளிப்படுத்துவதற்காகவே இந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பயணத்தின் இறுதியில் நாளை கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்று இடம்பெறவுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர்.